ஓடமுள்ள போதலோ ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடமும் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடும் இல்லை கோளும் இல்லை யாரும் இல்லை ஆனதே. இந்த பாடலை பத்தி நான் முதல்ல ஒரு விளக்கம் கொடுத்துருப்பேனுங்க. இருந்தாலும் இதுக்குள்ள கொஞ்சம் 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 தியானத்துல நினைச்சு பார்க்கல, இதுல பெரிய ரகசியமே இருக்குது. அதை இன்னைக்கு வச்சு சொல்லிட்டு ஆரம்பிச்சிடலான்ட்டுங்க. ஓடம் அப்படிங்கிறது நம்முடைய உயிராக எடுத்துக்கொள்ளலாம், ஓடத்தின் உள்ளாக அமர்ந்திருப்பது நம்முடைய ஆன்மாவாக எடுத்துக்கொள்ளலாம், அது ஓடம் உலாவி கொண்டிருப்பது நம்முடைய உடல், அதாவது அந்த ஆற்றினை நம்முடைய உடலை எடுத்துக்கலாம். இப்போ நான் விளக்கம் கொடுத்துட்டே படிச்சுட்டே வரேங்க, தெளிவாக புரியும். ஓடமுள்ள போதலோ ஓடியே உலாவலாம், நம்ம உடல் உயிர் இருக்கும்போது தானே நம்ம ஓடலாம் விளையாடலாம் என்ன வேணா பண்ணலாம், அந்த உயிரை வைத்து கொண்டுக்கா என்ன வேணாலும் நினைக்கலாம், நான் ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்னு கூட நினைச்சிக்கலாம், அந்த அளவுக்கு இமேஜினேஷன் சக்தி கிடைக்கும். உடலில் திடீர்னு நம்ம எங்க முடியுமோ போல வரலாம், ஓடமுள்ள போதலோ ஓடியே உலாவலாம், உடல் உயிர் இருக்கிற வரைக்கும் என்ன வேணா பண்ணலாம், முடிஞ்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கலாம். அடுத்தது ஓடமுள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம், அந்த ஓடம் அந்த உயிர் இருக்கும்போது தான் நம்முடைய உடலையுமே நம்ம உறுதி பண்ணிக்க முடியும், மனதையுமே நம்ம உறுதி பண்ணிக்க முடியும். முத்திரை பதித்தல் போன்ற பல்வேறு விஷயங்கள் நம்ம சொல்லி 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 நம்மை மேலும் மேலும் செதுக்கிக்க முடியும். ஸ்தூல உடலையும் சூட்சும உடலையும் ஆன்மாவையும் உயிரையும் எல்லாத்தையும் உறுதி பண்ணிக்க முடியும். எப்படி? ஓடமுள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம், உயிர் இருக்கும்போது தான் எல்லாமே செஞ்சுக்க முடியும், நம்மை வலிமைப்படுத்திக்க முடியும். நம்ம இந்த பூமியில பிறந்தது நாளுக்கு நாள் நம்மை வலிமைப்படுத்திக் கொள்றது தான். அப்போ ஓடமுள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடமும் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே. ஆச்சுங்களா, ஓடம் உடையுது அப்படின்னா என்ன ஆகுங்க, உயிர் போகுது அப்படின்னா. நம்முடைய சித்த மருத்துவத்துல வந்து பாத்தீங்கன்னா உயிர் ஒரு ஆண்மகனுக்கு உயிர் போகும்போது நம்ம விந்து கலையம் உடைந்து உயிர் போகும் அப்படிம்பாங்க. சித்த மருத்துவமும் ஆயுர்வேதமும் தெரியல, நான் முதல்ல படிச்ச ஞாபகம்ங்க. விந்து கலையம் உடைஞ்சு உயிர் போகும், உயிர் ஏன்னா அங்கதான் டென்ஷனா இருக்கிறதுனால உயிரானது அங்க உடைஞ்சு வெளியில போகும். அப்போ ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே, அந்த உயிர் அப்படிங்கிறது வந்து பஞ்சபூதங்கள்ல வெளியோடு சேர்ந்தது, ஆச்சுங்களா, விண்ணோடு சேர்ந்தது. அப்போ ஓடம் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே உயிர் போயிருச்சு அப்படின்னா ஆடும் இல்லை கோளும் இல்லை யாரும் இல்லை ஆனது, யாருமே இல்லை, ஆண்டவன்னாலும் இல்லை அம்மா அப்பானாலும் இல்லை பாவ புண்ணியம்னாலும் இல்லை ஒண்ணுமே இல்லை. அப்போ ஆடும் இல்லை கோளும் இல்லைன்னா ஆடு அப்படின்னா ஐந்து புலன்கள். இப்போ ஒரு ஆடுக்குன்னு வைங்களேன், அவுத்துட்டா வெள்ளாடு ஒவ்வொன்றும் ஒரு பக்கம் ஓடு, ஆச்சுங்களா, ஒவ்வொன்றும் ஒரு பக்கம். இப்போ ஐந்து புலன்கள் வழியா நம்ம நம்முடைய உயிராற்றலை தான் விரயம் செஞ்சுட்டு இருக்கிறோம், அந்த உயிராற்றலை விரயம் செய்ய முடியாது இல்லையா. ஆடும் இல்லை கோல் அப்படிங்கிறது அறிவு, அறிவின் மூலமா அந்த ஆட்டை கட்டுப்படுத்தி நம்ம ஓட்டிட்டு போகணும் அப்படிங்கிறதுக்கு சித்தர் பாடல்கள்ல இது சூட்சமா பல்வேறு இடங்களில் குறிப்பிட்டிருப்பாங்க. ஆடும் இல்லை கோளும் இல்லை யாருமே இல்லைன்னு ஆயிரும். எப்போ உடல் இருந்து உசுர் போயிடுச்சுன்னா அந்த உயிரை காப்பாற்றுவதற்கு என்ன பண்ணணுமோ உயிரோடு இருக்கும்போது தான் பண்ண முடியும். உயிரோடு இருக்கும்போது தான் உயிரையும் வலிமைப்படுத்த முடியும், உயிரோடு இருக்கும்போது தான் உடலையும் வலிமைப்படுத்த முடியும், உயிரோடு இருக்கும்போது தான் எல்லா விதத்திலையும் நம்மை மேம்படுத்தி கொள்ள முடியும். ஆகவே இந்த பாடலை மறுபடியும் படிச்சுட்டு வரேங்க, இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டி ஆகும். ஓடமுள்ள போதலோ ஓடியே உலாவலாம், ஓடமுள்ள போதலோ உறுதி பண்ணி கொள்ளலாம், ஓடமும் உடைந்த போது ஒப்பில்லாத வெளியிலே ஆடும் இல்லை கோடும் இல்லை யாரும் இல்லை ஆனதே. வாழ்க வளமுடன்.